ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஹைதராபாத் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சென்னை ஏர்போர்ட் தான் வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை எக்ஸ்பீரியன்ஸ், சென்னை ஏர்போர்ட்டில் வேறு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பார்ப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஹைதராபாத் போகிறோம். ஸோ என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைறேன். சென்னை ஏர்போர்ட்டை நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நான் இப்போ தான் போகிறேன். அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வந்து லக்கேஜெலாம் கொண்டு போட்டு எல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டோம். போகிற வழியில் என்னென்னா ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால லக்கீலி நாங்கள் விஜய் ஆண்டனியை வந்து பார்த்தோம். எங்கள் ஃப்ளைட்டில் தான் அவங்களும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ உள்ளே ஏறின உடனே ஏர் ஹோஸ்டர் அக்கா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எப்படியெல்லாம் பெல்ட் போடணும், எப்படி எஸ்கேப் ஆகணும், அப்படி இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ரோலர் கோஸ்டரில் ஏறி போன மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இருந்தது. ஸோ நாங்கள் டிக்கெட் போடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து போட்டிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் அண்ட் ஜாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக 30 members போயிருந்தோம் இங்கே. ஸோ எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஹைதராபாத் போய் ரீச் ஆனதும் ஃபஸ்ட்டு போனது வந்து ஸ்னோ வேர்ல்டுக்கு தான். ஸ்னோ வேர்ல்டுக்குள்ள போனோன்னு செம ஃபன்னா இருந்தது. எல்லாரும் ஸ்னோவை மேல தூக்கி போட்டு விளையாடணும். பின்ன ரெயின் டான்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது. அந்த ஹைதராபாத் ஹீட்டுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்னோ வேர்ல்டு போனது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஹீட் ஹைதராபாத் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் ஆகும். நல்லா ஃபன் பண்ணிட்டு மத்தியான லஞ்சுக்காண்டி நாங்க கிராண்ட் ஹோட்டல் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். எங்க வந்திருக்கோம்னா, ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸான பிரியாணி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கதான் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஃபேமஸான பிரியாணி கிடைக்குமா. இங்கதான் வந்து லைக் தம் பிரியாணி, இது வந்து தம் பிரியாணி கிடைக்கும்ல. அண்ட் இது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸ். எங்கள் டூரிஸ்ட் கைடு வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இங்கே உள்ள தம் பிரியாணி மீடியமாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் கீழே வந்து ஸ்வீட் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ஹோட்டலில் கீழே உள்ள ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா இருக்குல்ல அந்த சைடுல நிறைய ஹைதராபாத்ல அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு அப்பவே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த பார்க்குக்கு வந்துட்டு அந்த பார்க்கு ஆப்போசிட்லயே போட்டிங் இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ போட்டிங்லாம் போகும்போது ரொம்பவே நைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வியூலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்னா கூட அந்த பிளேஸில் அவ்வளோ க்ரௌட் இருந்துங்க. அண்ட் நைட்டு தான் வியூ வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா நைட் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஹைதராபாத்தில் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்கு அந்த டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்குள்ளனால எனக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. அண்ட் சீக்கிரம் நம்ம வந்து ஹைதராபாத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட் அனிஷா மேரி, பாய்.